தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுள் அன்பும் தூய ஆவியாரின் பிறவும் அனைவரோடும் இருப்பதாக, மாமாவோடும் இருப்பதாக. குணப்படுத்தக்கூடிய, நன்மை செய்யக்கூடிய நமது ஆண்டவர் இன்றைய நாளிலே தொழுநோயாளராக இருக்கின்ற அவரை மட்டும் சந்திப்பது இல்லை, மனநோயாளர்களாக நம்பிக்கையற்றவர்களாக இருக்கக்கூடிய எல்லோரையும் சந்திக்கிறார் என்பதனை உணர்ந்தவர்களாக, இயேசுவின் அன்பின் செயல்பாட்டை நம்முடையதாக ஆக்கிக் கொள்வதற்காக தொடர்ந்து இந்த வழிபாட்டை நாம் சிறப்பாக ஜெபிப்போம். பதினொரு பாடல் பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பவர் ஆசி பெற்றவராயிருப்பார். நச்செய்திக்கு முன் உழல் துள்ளி அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் நம் பிணிகளை தாங்கி கொண்டார், நாம் துன்பங்களை சுமந்து கொண்டார். அல்லேலூயா. ஆண்டவருங்களோடு இருப்பாராக, மாமாவோடும் இருப்பாராக. புனித மத்தையும் எழுதிய தூய நச்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாச்சி உமக்கே. அதிகாரம் 8 இறைவார்த்தைகள் 1 தொடங்கி 4 முடிய. அக்காலத்தில் இயேசு மலையிலிருந்து இறங்கிய பின் பெருந்திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்தார்கள். அப்பொழுது தொழுநோயாளர் ஒருவர் வந்து அவரை பணிந்து, ஐயா, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்றார். இயேசு தமது கையை நீட்டி அவரை தொட்டு, நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்று சொன்னார். உடனே அவரது தொழுநோய் நீங்கியது. இயேசு அவரிடம், இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம், கவனமாயிரும், ஆனால் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும், நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பு ஆண்டவர் இயேசுவினுடைய குணப்படுத்தும் கரங்களாக இன்றைய காலத்திலே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்காக நாம் சிறப்பாக நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் இயேசு, நான் விரும்புகிறேன் என்று சொல்லி தொட்டு குணப்படுத்துகிறார். விருப்பத்தோடு பல மருத்துவர்கள், பல முன்கள பணியாளர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அவர்களை குறித்து நாம் பெருமைப்படுவோம். அவர்களுக்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். தொற்று நோயாக இருக்கக்கூடியது, பரவக்கூடிய நோயிலிருந்து காப்பாற்றுவதற்காக அக்காலத்திலும் சரி இக்காலத்திலும் சரி தனிமைப்படுத்துவது, தனிமையாக இருப்பது ஒரு வழிமுறை. அதை தவறாக புரிந்து கொண்டு அவர்களை வெறுத்து ஒதுக்குவது, வேதனைக்கு உள்ளாக்குவது, ஏற்கனவே அந்த நோயினுடைய உக்கரத்தினால் அவர்கள் மன வேதனைப்பட்டு கொண்டிருப்பார்கள், உடல் வேதனைப்பட்டு கொண்டிருப்பார்கள், நம்பிக்கை அற்றவர்களாக இருப்பார்கள், அவர்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி உடலிலே குறைந்து கொண்டிருக்கும். அதையெல்லாம் கூட்டக்கூடிய விதத்திலே நமது செயல்பாடுகள் அமையாதபடிக்கு அவர்களுக்கு ஊட்டச்சத்து கொடுக்கக்கூடியவளாகும், நல்ல உணவு கொடுக்கக்கூடியவளாகும், ஊட்டமான பேச்சினால் அவர்களை உற்சாகப்படுத்தக்கூடியவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். அவர்களை நன்றாக கவனித்து கொள்ள வேண்டும். அவர்கள் தொலைவில் இருந்தாலும் தனிமையில் இருந்தாலும் அவர்களோடு தொலைபேசி வழியாக பேசி அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அவர்களுக்கான வழிமுறைகளை, ஆலோசனைகளை, நம்பிக்கையை நாம் தர வேண்டும் என்பதுதான் உங்களுடைய நோக்கம். அவ்வாறு அவர்கள் மீண்டுமாக திடம் பெற்று நலம் பெற்று தங்களுடைய கடமையை ஆற்ற வர முடியும் என்பதுதான். அதை தவறாக புரிந்து கொண்டு உறவுகளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் வெறுத்து ஒதுக்குவது, அவர்களை குறித்து தவறாக நாம் பேசுவது, இது மிகப்பெரிய ஆபத்தினை விளைவிக்கும். அவர்கள் நோய்வாய்ப்பட்டு வேதனைப்பட்டு இறப்பது மட்டுமல்ல, நாம் ஏற்கனவே இறந்து கொண்டிருக்கிறோம், மனிதாபிமானத்தை இழந்து கொண்டிருக்கிறோம் என்பது ஆகிவிடும். நாம் மனிதர்களாக ஆண்டவர் இயேசுனுடைய மக்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இதனுடைய உட்பொருளை, கனாகணத்தினை, தெளிவினை நாம் தெரிந்திருக்க வேண்டும். அப்பொழுது நாமும் காப்பாற்றப்படுவோம், இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களும் காப்பாற்றப்படுவார்கள் என்பதுதான். எனவே இதிலே ஒரு கரிசனை இருக்க வேண்டும், இரக்க குணம் இருக்க வேண்டும் என்பதுதான் இயேசு நமக்கு இன்றைய நாளில் சொல்லக்கூடிய செய்தி. எனவே இந்த நோய் தொற்றிற்காக உழைத்து கொண்டிருக்கிற, அந்த நோய் தொற்றிலிருந்து காப்பாற்றுவதற்காக உழைத்து கொண்டிருக்கிற அனைவருமே ஆண்டவர் இயேசுனுடைய அன்பின் பிரதிநிதிகள் என்பதனை உணர்ந்து
அவர்களை ஆண்டவர் தனது தூதர்களை அனுப்பி காத்திட வேண்டும். அவர்களுக்கு எத்தீங்கும் பொல்லாப்பும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இவர்கள் கவனிக்கப்பட வேண்டும், இவர்களுடைய குடும்பங்கள் காப்பாற்றப்பட வேண்டும், இவருடைய சார்பாக இவருடைய குழந்தைகளுக்கு குடும்பத்திற்கு துணை செய்வதற்கு நாம் முன்வர வேண்டும் என்கின்ற அந்த உயர்வான பார்வையை நாம் பெற்று வாழ்வதற்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். நற்கருணை ஆண்டவர் அச்செய்தி வழியாக வரக்கூடியவர், நம்முடைய நற்குணத்தின் வழியாக அனைவருக்கும் சென்று சேர வல்லவராக இருக்கிறார், அனைவருக்கும் நன்மையை செய்யக்கூடியவராக இருக்கிறார். எனவே நன்மையே உருவான அந்த ஆண்டவருடைய அருளை பெற்றுக்கொள்வோம், அந்த அருளை பிறருக்கும் கொடுப்போம். இதன் வழியாக அவருடைய அன்பின் சாட்சிகளாக எங்கும் இருப்போம். ஆமென்.